நான் உங்க கயல். இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம டேஸ்ட் ஆஃப் லவ்ல எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஹீரோ பிளைண்ட் டேட்காக ஒரு பொண்ணை பார்க்க போனால அந்த பொண்ணை நம்ம ஹீரோயினே குறுகுறுனே பார்த்துட்டே இருக்கா. இந்த பொண்ணு இங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, ரொம்ப பரிச்சயமான முகம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹன்சிகா ஒரு மாதிரி வளைஞ்சு நெளியறத கவனிச்சிட்டா. சரி சரி, ஏதோ பண்றா போல அப்படின்னு நினைச்சிட்டு, இல்ல இல்ல உங்களை இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்க, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவ அப்படி நெளியறத நம்ம ஹீரோ கவனிச்சிட்டு இருக்கான். சரி சரி ஓகே, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் ரெஸ்ட் ரூம் வர போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அடியே என்னடி இது கோலோ, எப்படி இப்படி குண்டான, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் என்னை விட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட க்வெஸ்சன் கேட்டுட்டு இருக்கா. இவ்வளவு க்வெஸ்சன் கேட்டா நான் எப்படிடி ஆன்சர் பண்ணுவேன், எல்லாமே உன்கிட்ட விலாவறியா உனக்கு விளக்குறேன், இப்போதைக்கு தயவு செஞ்சு பாஸ் கிட்ட என்ன போட்டு விட்டுறாதடி அப்படின்னு சொல்றா ஹன்சிகா. என்ன பாஸா? ஆமா ஆமா, நான் அவரோட ஹவுஸ் மேடா வர்க் பண்ணிட்டு இருக்கேன், மாசம் எனக்கு 15,000 சம்பளம் அப்படின்னு சொல்றா. என்னடி 15,000 சம்பளத்துக்கா, நீ எப்படி இருந்த, உனக்கு என்னதான் ஆச்சு, என்னை விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் சென்டிமெண்டா பேசிட்டு இருக்காங்க. அவளுக்கு இவன் கூட வர்க் பண்றது சுத்தமா பிடிக்கல, அவன் ஒரு சரியான சிடுமூஞ்சி, அவன் கிட்ட போய் வர்க் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அவர் நல்லவர் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த டைம் கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறான். என்ன ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். இப்ப அந்த பொண்ணு முன்னாடி வந்துட்டு, என்ன என் ஃப்ரெண்ட் எல்லாம் அவன் கூட வர்க் பண்ண மாட்டா, அவளெல்லாம் வேலைக்கு சேர்த்துக்க வேணாம், நாளையில இருந்து அவளை விட்டுடு, நாளையில இருந்து அவன் வேலைக்கு எல்லாம் வரமாட்டா அப்படின்னு கெத்தா சொல்லிட்டு இருக்கா. இதை பாத்துட்டு நம்ம ஹீரோ, ஐயோ பாஸ் பாஸ், ஒண்ணும் இல்ல பாஸ், அவங்களுக்கு ஒரு ஹவுஸ் மேட் வேணுமா, அதனால அப்படி சொல்றாங்க, வேற ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு மாத்திரா. இதை பாத்துட்டு ஃப்ரெண்டுக்கு கடுப்பாகுது, அப்படியே முறைச்சிட்டு என்னமோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வேகமா போறா. இப்போ நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் மேல மோதிடுறா. அவனை பார்த்ததும் மயங்கிடுறா போல, இவ்வளவு அழகா இருக்கா, வா இதுதான் காதலோ, இதுதான் ஃபர்ஸ்ட் சைட்டோ அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கா. அவன் ஹாய் ஹாய் பிரியா, உங்க பேரு பிரியா தானே அப்படின்னு சொல்றான். வாவ், என் பேரு உங்களுக்கு தெரியுமா? ஆமா ஆமா, என் பேரு பிரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டா. அவனுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு, என்ன இவங்க கையை விட மாட்டாங்க அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கான். அப்படி இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நம்ம சப்பி கேர்ல தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனா இவ பக்கத்துல நிக்கிறனால நம்மளதான் போய் பாக்குறான் போல அப்படின்னு இந்த பிரியா பொண்ணு வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கா. இத நம்ம ஹீரோ கவனிச்சிடுறா. இந்த பொண்ணு என்ன நம்ம கிட்ட டேட் பண்ண வந்துட்டு அசிஸ்டன்ட பாத்துட்டே இருக்காளே அப்படின்னு கவனிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணும், ஏன் நின்னுட்டு இருக்கீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட வளைஞ்சுக்கிட்டே இருக்கான். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கவனிக்கிறான். அவனுக்கு கடுப்பாகுது, என்னது கண்ணு இந்த பக்கம் போகுதே அப்படின்னு யோசிக்கிறான். இப்ப அவன் வந்து இங்க பக்கத்துல உட்கார வரான். அதாவது அவ்வளோ பக்கத்துல பிரியா பக்கத்துல அசிஸ்டன்ட் உட்கார வரா. இத பாத்துட்டு ஹீரோ, ஏய் இங்க வாடா அப்படின்னு மறந்துறான். உடனே ஓகே சார், ஓகே சார், ஓகே பாஸ், ஓகே பாஸ்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்து உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹன்சிகா நின்னுட்டே இருப்பாளா, சோ அதனால நீ ஏன் நின்னுட்டு இருக்க, நீனு வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஆரம்பிப்பாங்க. ஆனா அந்த பிரியா போன எப்ப பாரு, நம்ம அசிஸ்டன்ட் கிட்டே பார்த்து பார்த்து பேசுவோம், ஹீரோக்கு கடுப்பாகுது, என்ன டேட் பண்ண வந்துட்டு இவன்டே பாத்துட்டு இருக்கு, சரி எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, எனக்கு இங்க பேசல இன்ட்ரெஸ்ட் இல்ல, இந்த டேட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான்னு காதலும் இல்ல ஒரு கன்றாவதியும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பொய் சொல்றான். ரொம்ப கேவலமா பொய் சொல்றான். அந்த லவ் டுடே படத்துல பி மாதிரி பொய் சொல்லாதடி, பி மாதிரி சொல்லுவாள் அது மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்கான். பச்சைய பாக்குற நமக்கு தெரியுது அவனுக்கு நம்ம ஹன்சிகா மேல ஒரு லவ் இருக்கு, கிரஷ் இருக்குன்னு. சோ இதெல்லாம் சொல்லவும் அசிஸ்டன்ட்டுக்கு ஏதோ ஓரளவு புரிஞ்சிருது. அப்படியே ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு சமாளிச்சிடறான். அடுத்து இங்க நம்ம ஹீரோயினையும் பிரியாவையும் தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அந்த த்ரீ கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல, அந்த த்ரீ கேர்ள்ஸ்ல ஒரு கேர்ள் தான் இந்த பொண்ணு பிரியா. அது எப்படி அந்த சிடுமூஞ்சி கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அவன் பாரு எப்படி கொஞ்சம் கூட மேனஸ் எல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான், எனக்கு அவனை சுத்தமா
பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நீ நினைக்கிறது தப்புடி, அவரு ரொம்பவே நல்லவர் தெரியுமா. வெளியிலதான் அப்படி அரகண்டா இருக்காரு, பட் ரொம்பவே சாஃப்ட். அவர் ஒன்னும் ரகத் பாய் தான், ஒன்னும் இல்ல. பழம் தெரியுமா, வெளியில இவ்வளவு முள்ளு மாதிரி இருக்கும், ஆனா உள்ளக்க ஸ்வீட்டா இருக்கிறது இல்ல அப்படின்னு தத்துவம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. நீ என்னமோ சொல்லு, ஆனா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு பிரியா சொல்றா. இப்போ ஒரு சீனை சொல்லிட்டு இருக்கா, போன்ல வீடியோ கால பேசிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா அந்த பிளைண்ட் டேட்டே அவங்க அம்மா பிக்ஸ் பண்ணது தானே. அவங்க அம்மா நினைச்சிட்டு வேற யாரோ ஒரு பொண்ணு கிட்ட வீடியோ கால என்னமா நீங்க அமிச்ச பொண்ணை பாத்தே ஆகணுமா அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு அமைதியா இருக்கு வீடியோ கால்ல. உன்னை மேடம் இங்க பாருங்க, உங்க பையனுக்கு திரும்பவும் ஃபேஸ் எல்லாம் மறந்து போச்சு, நீங்க நினைச்சு என்னைய அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுது. இது அன்சிகா தூரத்துல இருந்து பாத்துட்டு உளுந்து உளுந்து சிரிப்பா. நம்ம ஹீரோக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா, ஃபேஸ் வந்து மறந்து போயிடும். ரொம்ப நாளா பாக்கலன்னா அவங்களுக்கு அந்த முகம் மறந்துடும். இந்த முகம் நம்மளுக்கு பழக்கப்பட்ட முகம் மாதிரியே தெரியாது, நமக்கு கொஞ்சம் லைட்டா இருக்கும், இந்த பொண்ணு இங்கே பார்த்த மாதிரியே இருக்கேன்னு. பட் அந்த ப்ராப்ளம் நம்ம ஹீரோக்கு இருக்கு. ஃபேஸ் அந்த பார்த்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது, புது ஆளை பாக்குற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால அவங்க அம்மாவோட ஃபேஸ் ரொம்ப நாளா பார்க்காம இருக்கும், அவங்க அம்மாவோட ஃபேஸை கூட மறந்துடுறான். ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை கேட்டு என்னடி சொல்ற, நிஜமாலுமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னமோடி, நீ அந்த பாஸ்கெட்டை ரொம்ப வச்சுக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் குள்ள எப்படி கலாய்ப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீன் முடியுது. ஹீரோயின் ரெஸ்ட் ரூமுக்குள்ள போயிடுறா. பிரியா பொண்ணு வெளியில வரா. அவ வெளியில வரப்ப கரெக்டா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் நிக்கிறான். அவனை பார்த்தது இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இல்ல, அதனால வளவள கொல கொலன்னு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த பேச்சு வாக்குல நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்குள்ள போனதே மறந்துடுறா. அவ பாட்டுக்கு பேசிட்டே போயிட்டு இருப்பா. ஹீரோயின் பாவம், எங்கடி விட்டுட்டு போன, பிரியா பிரியா இருக்கியடி அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு தேடிட்டே வந்துட்டு இருப்பா. இந்த இடத்துக்கு அவ முன்னாடியே வந்திருப்பா, ஏன்னா இந்த ஆபீஸ்ல தானே அவளும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அப்போ அங்க அசோக்கோட போட்டோ இருக்கிறத பாத்துட்டு அவளுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. இந்த இடத்தெல்லாம் அசோக் தான் இவகிட்ட சுத்தி காட்டிட்டு இருப்பான். சோ இதெல்லாத்தையும் பாத்துட்டு பழைய ஞாபகம் வருது, ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே இருப்பா. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் அவனோட ரெக்கார்டிங் ரூமுக்கு வந்துடுறா. இத பார்த்துதான் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. அந்த ரெக்கார்டிங் ரூம்ல தான் அசோக் இருக்கான். இவங்க இருக்கிறத பாத்துட்டு, யாரு நீங்க, என்னோட ஃபேனா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இவ்வளவு ஆமா சார் உங்க ஃபேன், தெரியாம இடம் தெரியாம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தடுமாறா. இப்போ அவ கையில ஒரு பிரேஸ்லெட் ஸ்ட்ரிப் மாதிரி ஒண்ணு இருக்கும் போட்டிருப்பா. அதை பார்த்துட்டு அசோக், இது யாரோடது, இது யார் உனக்கு கொடுத்தா, ஹன்சிகா தெரியுமா, ஹன்சிகா உன்னோட ஃப்ரெண்டா, அவள் எப்படி உனக்கு தெரியும், அவளோட பிரேஸ்லெட் உன்கிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு ஏகப்பட்ட க்வெஸ்சன் ரொம்ப தடுமாறி கேட்க ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்துட்டு அவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, வேகமா மாஸ்க் வேற எடுத்து போட்டுக்கிறா. இங்க இப்படி ஹன்சிகா கிட்ட க்வெஸ்சன் கேட்டுட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ வெளியில இருந்து அவன் காதல விழுது. உன்னை வேகமா ரெக்கார்டிங் ரூம்குள்ள வரான். உனக்கு இவன் கிட்ட இருந்து என்ன பேச்சு, இவன் கிட்ட இருந்து உனக்கு என்ன தெரியணும், என்ன நடக்குது, இந்த பொண்ணை எதுக்கு நீ மிரட்டிட்டு இருக்க, இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அசோக்க மிரட்டிட்டு இருக்கான். அது எங்க ரெண்டு பேருக்குள்ள பர்சனல், நீ யாரு இடையில, அந்த பொண்ணு கிட்ட ஹன்சிகாவை பார்த்து கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். என்ன திண்டின்னு ஹன்சிகா மேல இவ்வளவு அக்கற, அதெல்லாம் இவளுக்கு ஒண்ணு தெரியாது, இவ என்னோட ஹவுஸ்மேட், இவளுக்கு ஒண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு தர தரணி இழுத்துட்டு போயிடுறான். இங்க இதுங்க ரெண்டும் இன்னும் பேசிட்டுதான் இருக்காங்க. நடந்து 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 நாடு விட்டு நாடு தாண்டிடுவாங்க போல. இப்ப இவன் தர தர தரணி ஹீரோ நம்ம ஹன்சிகாவை இழுத்துட்டு போறத இவங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு முழிக்கிறாங்க. இவனுக்கு செம்ம கோவம், இவன் ஒரு ரகட் பாய் தானே, எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆவான், என்ன விஷயம்னு புரிஞ்சுக்கவே மாட்டான். இப்படி கோவப்பட்டு தர தரணி இழுத்துட்டு போய் என்ன நடக்குது, அவன் உனக்கு தெரியுமா ஹன்சிகா யாரு, ஹன்சிகாவோட ஸ்ட்ரிப்னு சொல்றாங்க, இந்த ஸ்ட்ரிப் உன் கையில எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு ஒண்ணுமே தெரியல. நம்ம ஹீரோயின் அமைதியா, ஒன்னும் இல்ல சார், ஒன்னும் இல்ல சார், நான் அவரோட ஃபேன், அதனால யதார்த்தமா போனேன், அவர் இப்படி கேட்டாரு, இது வந்து என் ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது எதையுமே நம்ம ஹீரோ நம்பவே இல்ல. இது பேச பேச அந்த ஸ்ட்ரிப்ப பாக்க பாக்க அவனுக்கு அந்த ஹன்சிகா ஞாபகம் தான் வருது. ஏன்னா அவளை இவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா அவ ஒரு ஃப்ராடு, ஏமாத்தி இருக்கா, ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இன்னொரு பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான்னு அந்த தப்பான ரூமர் எல்லாம் இவன் நம்பிட்டு இருக்கான். அதனால அவளோட கேரக்டரே வச்சு தப்பா பேசிட்டு இருக்கான். பக்கத்துல இருக்கவதான் ஹன்சிகான் கூட நம்ம ஹீரோக்கு தெரியாம தப்பாவா பேசிட்டு இருக்கான். இப்படி கோவத்துல இருக்கப்ப அந்த ஸ்ட்ரிப்ப பாத்துட்டு வேகமா, நான் பேசிட்டே இருக்கேன், நீ என்ன அதை கையில வச்சு பாத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரிப்ப வாங்கி வேகமா தூக்கி போட்டுறான். ஹன்சிகாக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஏன் பாஸ் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு வெளியிறங்கி, நீங்க கம்பல் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் அன்னு உங்க பாட்டை நான் உடைச்சேன், அந்த ஒரு காரணத்துக்காக தான், உங்க பணத்தை அடைக்கிறதுக்காக தான் நான் உங்க கூட வேலை பார்த்துட்டு இருக்கேன், இல்லன்னா எனக்கு உங்க கூட வேலை செய்யணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு கோவமா கத்திட்டு அழுதுட்டே இந்த ஸ்ட்ரிப்ப தேடிட்டு இருக்கா. இப்பதான் யோசிச்சு பாக்குறா, அந்த ஸ்ட்ரிப் இவளுக்கு யாரு வாங்கி கொடுத்தான்னு. அந்த ஸ்ட்ரிப்ப அசோக் தான் வாங்கி கொடுத்துருப்பான். சோ இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அப்ப அவளோட பர்த்டேக்கு பிரசன்ட் பண்றதுக்காக அசோக் வாங்கி கொடுத்துருப்பான். அதை நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி வேகமா தேடிக்கிட்டே இருக்கா. இப்போ இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் மேல இருந்து இவன் இப்படி கஷ்டப்படுறத பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு மனசு இறங்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் அந்த ஸ்ட்ரிப்ப தேடிக்கிட்டு இருப்பான். இப்படியே குனிஞ்சுகிட்டு
இவன் இந்த சைடு குனிஞ்சு தேடிட்டு இருக்கா, அவன் அந்த சைடு குனிஞ்சு தேடிட்டு இருக்கா, இப்படியே ரெண்டு பேரும் குனிஞ்சு தேடிட்டு இருக்க போட்டாங்கன்னு இடிச்சுக்கிறாங்க. டக்குன்னு ஒன்னு தெரியாத மாதிரி இருந்துச்சுட்டு சரி சரி கிடைச்சிச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். இல்ல பாஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ சோகமா மூஞ்சி வச்சுட்டு இருக்கா. இப்ப இவங்க தேடிட்டு இருப்பான்ல, சோ மண்ட ட்ரெஸ் எல்லாமே அந்த லீஃப் எல்லாம் ஒட்டி இருக்கும். இவ்வளவு சோகமா அந்த லீஃப் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு சரி ஓகே பரவாயில்ல பாஸ் நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இப்ப டக்குனு அங்க பேர் பூச்சி அப்படின்னு சொல்லுவான். டக்குனு அவன் மேல ஜம்ப் பண்ணிப்பா. இந்த சீன் கியூட்டா இருந்துச்சு. உடனே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். டக்குன்னு கீழே குதிஞ்சிட்டு பரவாயில்ல உங்களை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா போவான். இங்க பாருங்களேன் அவன் அழகா அவ போறதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பான். அப்படியே உங்க ரெண்டு பேரும் சிரிச்சுட்டே பேசிட்டு இருக்காங்க. ஆமா உங்களுக்கு தான் ஃபேஸ் பிளைண்ட் இருக்குல்ல, எதை பார்த்தாலும் மறந்துருமே, அப்புறம் எப்படி ஏன் முகம் மட்டும் உங்களுக்கு ஞாபகமா இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்றா. ஈ என்ன கிண்டல் பண்றியா குண்டச்சி குண்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹன்சிகாவை கிண்டல் பண்றான் கவுடி. இப்படி இவங்க ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு கிண்டல் பண்ணிட்டு ஜாலியா இருக்காங்க. இதோட எபிசோட் 4 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 5 பார்த்துடலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அண்ட் என் வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் கொண்டு போற வே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.